வணக்கம் தமிழ் நண்பர்களே, தயவு செய்து கோவில்களில் மறந்து கூட இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள். கோயிலில் தூங்கக்கூடாது, தலையில் துணி தொப்பி அணியக்கூடாது, கொடிமரம் நந்தி பலிபீடம் இவைகளின் நிழல்களை மிதிக்கக்கூடாது, விளக்கு இல்லாமல் அதாவது எரியாத பொழுது வணங்கக்கூடாது, அபிஷேகம் நடக்கும் பொழுது சுற்றி வரக்கூடாது, குளிக்காமல் கோயிலுக்கு போகக்கூடாது, கோயிலில் நந்தி மற்றும் எந்த மூர்த்திகளையும் தொடக்கூடாது, கையில் விளக்கு ஏந்தி ஆராதனை செய்யக்கூடாது, மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது, கோயிலுக்கு சென்று திரும்பியவுடன் கால்களை கழுவக்கூடாது, படிகளில் உட்காரக்கூடாது, சிவன் பெருமாள் கோயில்களில் அமர்ந்து வர வேண்டும், பெருமாள் கோயில்களில் அமரக்கூடாது, வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது, மண் விளக்கு ஏற்றும் முன் அவற்றை கழுவி சுத்தம் செய்யாமல் ஏற்றக்கூடாது, கிரகணம் இருக்கும் பொழுது கோயிலை வணங்கக்கூடாது, கோயிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்து தர்மம் செய்யக்கூடாது, புண்ணிய தீர்த்தங்களில் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது, முதலில் நீரை தலையில் தெளித்து கொண்டு கால் அலம்ப வேண்டும், குளத்தில் கல்லை போடக்கூடாது, கோயிலை வேகமாக வலம் வருதல் கூடாது, தாம்பூலம் தரித்து கொண்டு கோயிலுக்குள் செல்லக்கூடாது, சுவாமி நிவேதனம் ஆகும்போது பார்த்தல் கூடாது, தேவதைகள் பலிபீடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவிலும் செல்லக்கூடாது, எவருடனும் வீண் வார்த்தைகள் கோயிலில் வைத்து பேசக்கூடாது. மேற்கொண்டு இது போன்ற பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.